हेलो फ्रेंड्स, दिस इज सबीला। वेलकम टू माय यूट्यूब चैनल। இன்னைக்கு நம்ம சிக்கன் டிக்கா பிரியாணி எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கனா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சைடுல வெச்சிரலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து மாரினேட் பண்ணிக்கலாம். 1/2 kg ரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 600 கிராம் வந்து இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்துர்க்கேன். நீங்க வித் போனோ நீங்க எடுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. ஃப்ரெஷா வீட்ல அரைச்சது போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் chili powder, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு மீடியம் சைஸ் lemon juice எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கர்ட் நல்லா திக்கா போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கலர் பவுடர் போட்டுக்கோங்க. கலர் பவுடர் எதுனாலனா சிக்கன் டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெட்டா இருந்தா தான் நல்லா இருக்கும் அது பார்க்கிறதுக்கு. அதனால தான் நான் போட்டுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கலர் வேண்டானா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பைண்டிங்காக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் பவுடர் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளார் மாவு இல்லைன்னா நீங்க மைதா மாவு கூட போட்டுக்கலாம். பைண்டிங்காக தான் போட்டுட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து 1 hour ஆகுது இது மேரினேஷனுக்காக வச்சிருங்க. கண்டிப்பா அட்லீஸ்ட் 1 hour வைங்க, அப்போதான் சூப்பரா இருக்கும். இது 1 hour மேரினேட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது 1 hour வச்சிட்டேன், இப்போ நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சமா ஆயில் போட்டுக்கோங்க. மேரினேட்டட் சிக்கன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து சிக்கன் இங்கே குக் ஆகட்டும் ஒரு ஸ்டவ்ல. இன்னொரு ஒரு ஸ்டவ்ல வந்து நம்ம பிரியாணி ரைஸ்க்காக வந்து தண்ணி வச்சிடலாம். அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 லவங்க, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பெரிய பிளாக் ஏலக்காய் சொல்லுவாங்க இல்லைங்களா அது, பூ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு 3-4 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து கண்டிப்பாக போடுங்க, அப்போதான் வந்து அந்த ரைஸ் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நான் ஆல்ரெடி ஒரு பேன் வச்சிருந்தேன், பட் அது டேர்னிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி நான் கிரில் பேன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சிக்கன் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணிக்கோங்க. எனக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes ஆச்சு இந்த சிக்கன் வந்து குக் ஆகிறதுக்காக. ஸோ நான் இப்போ பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ பாருங்க நல்லா ஃபுல்லா கொதிக்குது பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் நீங்க வந்து அரிசி போடணும். நான் இப்போ வந்து அரிசி போட்டுக்கிறேன். இது போட்டு பிறகு நிறைய மிக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க, உப்பு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ் வந்து 80% நீங்க வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன்ல வந்து ஆயில் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5-6 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன் பெரிய ஸ்பூன்லேருந்து. இப்போ பட்டை லவங்க ஏலக்காய் போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா. நான் 4 பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அது டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும் அதனால். ஸோ இப்போ பாருங்கள் இது டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு நீங்கள் சாம்பார் எல்லாம் எடுப்பீங்க இல்லைங்களா அந்த கரண்டிலேருந்து ஒரு ஃபுல் கரண்டி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் பண்ணதே போடுங்க, வெளியிலேருந்து வாங்காதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் வந்து போகட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம டிக்காலையும் போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ மற்ற மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேன், ஒரு 7-8 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி போட்டிருக்கேன், லெமன் ஜூஸ் ஒரு பெரிய லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், கர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன்ஸ் கர்டு. இது எல்லாமே போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு லிட் க்ளோஸ் பண்ணி அந்த ஆயில் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நான் இப்போ இது லிட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அரிசி பார்த்துடலாம்.
பாருங்க சூப்பரா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க இது 80% வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க 20% நம்ம தம்ல வைக்கும்போது அது வந்து குக் ஆயிடும் எக்ஸ்ட்ரா நீங்க குக் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு வந்து கொலகொலன்னு டைடும் பிரியாணி வந்து எப்பவுமே வந்து நல்லா உதிரி உதிரியா இருந்தா தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம இது ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெய்னர் ஒன்னு எடுத்துக்கோங்க கீழ வந்து ஒரு pan வெச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சேஃபா பண்ணுங்க கையில படுறதுக்கு சான்சஸ் இருக்கு சிங்க்ல பண்ணிக்கோங்க நான் வீடியோல காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றேன் சோ பாருங்க எவ்வளவு நல்ல உதிரி உதிரியா வந்திருக்குன்னு சொல்லி சோ ஸ்மெல்லும் வந்து நல்ல சூப்பரா இருந்துச்சு அந்த ஸ்மெல்லும் பாருங்க பெர்ஃபெக்ட்டா இது வந்திருக்கு இப்போ நம்ம அப்படியே வெச்சிரலாம் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துறலாம் அந்த ரைஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து கூல் ஆயிட்ட பிறகு தான் போடணும் அதனால தான் ரைஸ் முன்னாடியே நீங்க வந்து குக் பண்ணி வெச்சிக்கோங்க சோ பாருங்க ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அது உங்களுக்கு ஆயில் ஃபுல்லா பிரிஞ்சி மேலே வந்திருக்கு நம்ம இந்த தக்காளி மட்டும் நல்லா மேஷ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் சோ பாருங்க இப்போ வந்து நல்லா ஆயில் ஃபுல்லா பிரிஞ்சி மேலே வந்திருச்சு இப்போ அந்த சிக்கன் டிக்கா ரெடி பண்ணோம் இல்லீங்களா அது வந்து இந்த கிரேவில நம்ம போட்டுறலாம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க ஏனா அந்த டிக்காவும் அந்த மசாலாவும் வந்து கம்பைன் ஆகணும் அதனால ஹை ஃப்ளேம்ல வெச்சு பண்ணாதீங்க மீடியம் ஃப்ளேம்லயே பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இந்த கிரேவி வந்து நல்லா திக்கா இருக்கு இது ரைஸ்ல வந்து mix பண்றதுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்காது அதனால ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நீங்க போட்டுக்கோங்க இது ரைஸ்ல mix பண்ணும்போது எல்லா இடத்துலயும் mix ஆகணும் மசாலா மசாலா மாதிரி இருக்க கூடாது எல்லாமே அந்த கிரேவி mix ஆகணும் அந்த அளவுக்கு நீங்க தண்ணி போட்டுக்கோங்க ஒரு 1/2 கிளாஸ் போட்டா போதும் இப்போ ரைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து panல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஆயில் வந்து இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ரைஸ் குக் பண்ண pan தான் நான் எடுத்துர்க்கேன் இது வாஷ் பண்ணி நான் மறுபடியும் எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளவு நல்ல உதிரி உதிரியா இருக்குன்னு பாருங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவியோட லேயர் வந்து போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரைஸோட லேயர் அதுக்கு அப்புறம் கிரேவியோட லேயர் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்புடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே போட்டுக்கோங்க இப்போ ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து ஒரு கைப்புடி அளவுக்கு போட்டுக்கலாம் இது மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா போடுங்க இதோட டேஸ்டே வந்து வேற லெவல் இருக்கும் கண்டிப்பா இது போடுங்க சோ இப்போ अगेन நம்ம வந்து ரைஸ் வந்து போட்டுக்கலாம் அதுக்கு மேல अगेन கிரேவி போட்டுக்கலாம் லேயர்ஸ் மாதிரி சூப்பரா இருக்கும் லாஸ்ட்ல மீதி இருக்கிற ரைஸ் ஃபுல்லாவே போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ ஒரு கைப்புடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க अगेन புதினா போட்டுக்கோங்க அதே மாதிரி ஃபைனலா ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க நான் வந்து 1/2 kg வந்து ஆனியன்ஸ் வந்து நல்லா ஃபைனா chop பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வடிகட்டணும் இல்லீங்களா வாட்டர் அந்த தண்ணியில வந்து கலர் பவுடர் வந்து நான் mix பண்ணி இருக்கேன் கலர் பவுடர் வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டானா skip பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி சைடுல போட்டுக்கோங்க ஏனா அடி புடிக்க கூடாதுன்னு சொல்லி 1/2 கிளாஸோட கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க அதிகமா போடாதீங்க பாருங்க நான் மீதி வெச்சிட்டேன் இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி இது தம் போட்றலாம் இதுக்கு வந்து நிறைய நேரம் தம் எல்லாம் போட வேண்டாம் கீழ வந்து ஒரு தவ்வா மாதிரி வெச்சிருக்கேன் சோ அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வாட்டர் வெச்சிருக்கேன் 10 மினிட்ஸ் மட்டும் தம் வெச்சா போதும் நீங்க வந்து டைமிங் செட் பண்ணி நீங்க எடுத்துறலாம் 10 மினிட்ஸ்க்கு மேல வைக்காதீங்க சோ இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாத்துறலாம் இது ஓபன் பண்ணும்போது அவ்ளோ நல்லா ஸ்மெல் இருந்தது பாருங்க எப்படி இருக்கு ரைஸ் சொல்லி நல்லா உதிரி உதிரியா இருக்கு அந்த இது இல்ல நல்லா மேஷ் ஆகுற மாதிரி எல்லாம் கிடையாது பாருங்க நல்லா சூப்பரா உதிரி உதிரியா வந்திருக்கு இது வந்து இப்போ mix பண்ணிக்கலாம் நீங்க mix பண்ணும்போது கேர்ஃபுல்லா mix பண்ணுங்க just இந்த மாதிரி கீழ இருந்து எடுத்து இப்படி போட்டுக்கோங்க நீங்க நல்லா ரொட்டேட் பண்ணி mix பண்ணிட்டீங்கனா ரைஸ் உடைஞ்சிரும் சோ கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த சிக்கன் டிக்கா பிரியாணி வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் இதுவரைக்கும் நீங்க லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே फ्रेंड्स நான் அடுத்த வீடியோல பார்க்கறேன் அதுவரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ் பீ பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ் थैंक यू so much